ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சினி அடிக்ட். சினி அடிக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெஸ்ட் ஆஃப் மிஷ்கின்ஸ் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் தாங்க. நான் போனாடி போட்ட அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நன்றிங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். மிஷ்கின், நீங்கள் ஒரு சினிமா ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக மிஷ்கினுக்கும் ஃபேனாக இருப்பீங்கன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க. தமிழ் சினிமாவில் யூனிக்கான ஸ்டைல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் வச்சுருக்கிறது தான் மிஷ்கின். இவரோட படங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ப்ளஸ் பேரலல் சினிமாவும் கலந்த ஒரு படைப்பாக இருக்கிறது தான் அந்த படங்களோட வெற்றிக்கு காரணம்னே சொல்லாங்க. ஸோ இவரோட டைரக்ஷனில் வந்து சில த்ரில்லிங்கான கிரைம் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது என்னென்ன படங்கள்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் 2020 வெளிவந்த சைக்கோ. ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ண போகிறப்ப ஹீரோயினை ஒரு சீரியல் கில்லர் கடத்திருக்கான்ற விஷயம் தெரிய வருது. கண் பார்வை இல்லாத ஹீரோ அந்த கில்லர் ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி காப்பாற்றுறாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதனால் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்கிற படம் தாங்க சைக்கோ. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம்ங்க. படத்தோட எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுமே ஸ்டன்னிங்கான ஒர்க்ஸ் தான் சொல்லணும். இந்த படம் சாதாரண மிஷ்கின் ஃபிலிம் ஸ்டைலில் இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு தான் எடுத்திருப்பார். படத்தோட ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் அண்ட் பிஜிஎம் ஸ்கோர் கூடுதல் சிறப்புன்னே சொல்லாங்க. சில குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு வாட்டியாச்சும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தோட டார்க்கான தீம் அண்ட் நியூடிட்டி சீன்ஸ்க்காக 18+ ஆடியன்ஸ்க்கு மட்டுமான படம். இந்த படம் IMDb 6.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2011 வெளிவந்த யுத்தம் செய். போலீஸ் ஆஃபீஸரான ஹீரோ அவரோட காணாமல் போன தங்கச்சியை தேட தொடங்குறாரு. அதுக்கு நடுவில் ஒரு கேஸை அர்ஜென்ட்டாக சால்வ் பண்ண சொல்லி அவருக்கு ப்ரெஷர் வருது. அதனால் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஹீரோ அதனால் சந்திக்கிற ஷாக்கிங்கான சம்பவங்கள் என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்கிற படம் தாங்க யுத்தம் செய். இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படங்க. படத்தோட பிஜிஎம், சினிமாடோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்கவலமாக இருக்கும். ஆக்ட்ரஸோட பர்ஃபார்மன்ஸ் கூடுதல் சிறப்புனே சொல்லாங்க. படத்தோட வெல் ரிட்டன் டைலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே அண்ட் கிரிப்பிங்கான நரேஷனுக்காக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் IMDb 8 ரேட்டிங் வாங்கியிருக்கு, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு, மஸ்ட் வாட்சுங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2017 வெளிவந்த துப்பரிவாளன். ஒரு பிரைவேட் டிடெக்டிவான ஹீரோ காணாமல் போன நாய்க்குட்டியோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வராரு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஒரு பயங்கர மர்டர் கேஸ் பற்றின க்ளூவை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற பயங்கரமான ஈவெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிற படம் தாங்க துப்பரிவாளன். இது ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படங்க. மிஸ்கின் படம்னா சொல்லவே வேண்டாம், நிச்சயமாக ஒரு விஷுவல் மாஸ்டர் பீஸாக தான் இருக்கும். இந்த படத்தோட பிஜிஎம், சினிமாடோகிராஃபி, லைட்டிங் அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸ் பக்கவலமாக இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த சஸ்பென்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி எசன்ஸ் குறையாமல் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் பார்க்காதவங்க நிச்சயமாக பார்த்துருங்க. ஒரு வேற லெவல் கிரைம் த்ரில்லர் படம். இது IMDb 7.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு, சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்கு, மறக்காமல் பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2008 வெளிவந்த அஞ்சாதே. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு கட்டத்தில் வளர்ந்து ஹீரோ போலீஸாகவும் அவரோட ஃப்ரெண்டு ரவுடியாகவும் மாறிடுறாங்க. இதனால் அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்கிற படம் தாங்க அஞ்சாதே. இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படங்க. படத்தோட எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுமே வேறு லெவல் தான் சொல்லணும், முக்கியமாக பிஜிஎம் அண்ட் சினிமாடோகிராஃபி. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளே, யூனிக்கான கேரக்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நரேஷனுக்காக கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு தரமான படம். இந்த படம் IMDb 8.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு, அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒன்றாவதாக பார்க்க போகிற படம் 2013 வெளிவந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டி. போலீஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு கிரிமினலுக்கு குண்டடி பட்டுருது. அதனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மெடிக்கல் ஸ்டூடெண்டான ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோவை வச்சு அந்த கிரிமினலை பிடிக்க பிளான் பண்ணுறாங்க. இதனால் ஹீரோ சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்கிற படம் தாங்க ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படங்க. படத்துறை எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுமே வேறு லெவல் தான். ஆக்ட்ரஸோட பர்ஃபார்மன்ஸ் கூடுதல் சிறப்பாக இருக்குங்க. படத்துறை யூனிக்கான ஸ்டோரி லைன், ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ் நரேஷனுக்காக நிச்சயமாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். மிஷ்கினோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்னு கூட இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் IMDb 8.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன படங்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லா படத்துக்கும் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். லிங்க் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ண உடனே ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், பிளாக் ஆர் ஆலோன்னு கேட்கும். பிளாக்னு கொடுத்து 5 seconds வெயிட் பண்ணி ஸ்கிப் ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 3-5 seconds வெயிட் பண்ணிங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. டவுன்லோட் லிங்க் ஒரு ஒரு நெட்வொர்க்கும் வேறு வேறு மாதிரி தாங்க வேலை செய்யும். சில டைம் 30-60 seconds கூட ஆகலாம். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டவுன்லோட் லிங்க் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் படத்தனா இதில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல லிஸ்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.